ஆயுள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்க போகிறோம். சுருதி வந்து வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து வர சொல்கிறாங்க. மீனா வந்து வராங்க, பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, இப்போ என்ன பிரச்சனை, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பேச ஆள் இல்லைன்னா உங்களை வர சொன்னேன், ஏன் காதலிச்சு கல்யாணம்னு அந்த ரவிட்ட உங்கள் காதல் கணவர்கிட்ட பேச வேண்டிய தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, பிரச்சனையே ரவி தானே அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரவி தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரவி வேற, இப்போ இருக்க ரவி வேற, முற்றிலும் மாறிபட்டார். எப்போ பார்த்தாலும் குடும்பம் குடும்பம் குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் அண்ணி இதே தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னை பற்றியே அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறாரு. எப்பவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குடும்பம் பற்றி தான் வந்து நினைப்பே இருக்குது. எந்த நேரம் பார்த்தாலும் என் குடும்பம் என் குடும்பம் வந்து அதே தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து பயங்கர அட்வைஸ் சொல்கிறாங்க. ஆமாம், குடும்பம், அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து வாழ்ந்துருக்காரு, அதே எங்கள் மாமாவோட வளர்ப்பு அப்படி. அவ்வளோ சீக்கிரம் குடும்பத்தை வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை வந்து குடும்பத்தை விட்டுட்டு வந்து மறந்து உங்கள் கூட வந்து வாழ முடியாது. இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வாழ்ந்துருக்காரு, அதனால் அவர்கள் நினைப்பு அப்படி தான் இருக்கும். கல்யாணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வந்து உறவுகள் கிடைக்குமே தவிர, இருக்கிற உறவை வெட்டி விட்டுட்டு புது உறவு கிடைச்சோடனே எல்லா உறவையும் மறந்து போகிறதுக்கு பேர் வந்து கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரே பையன், என்னோடய அம்மா அப்பா ஒரே பொண்ணு, அம்மா அப்பா ரெண்டு பேரையும் மறந்துட்டு அவர் பின்னா அவர் தான் வேணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, உங்களை யாரும் வர சொல்லலையே, உங்களை யார் அப்படி வர சொன்னது அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. ரவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யார் அப்படி வர சொன்னது, ஆனால் ரவி பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்காரு, ஒரு நாளும் மறக்க மாட்டார், அவர் வந்து ரொம்ப நல்ல பையன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவி மாதிரி ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தேடினாலும் கிடைக்காது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி வந்து உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரு, எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர நீங்கள் வேண்டான்னு அவர் நினைக்கிறாரு. நீங்கள் தான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டுருக்கீங்க. கூட்டு குடும்பம் தான் என்றைக்குமே நல்லது, தனி குடும்பம் வந்து சரி கிடையாது சொல்லிட்டு மீனா வந்து நிறைய அட்வைஸ் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட்டு குடும்பம் தான் வந்து என்றைக்குமே நல்லது. என்ன ஒத்தரை கொத்தர அண்ணன் அண்ணி அம்மா அப்பா எல்லாருமே இருக்கணும், இப்போ நம்ம சந்தோஷமாக இங்கே இருக்கிறது, அதனால் கூட்டு குடும்பம் நல்லது. திரும்ப திரும்ப உங்ககிட்ட நானே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒத்துக்கிறதே இல்லை. எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிறந்தையிலேருந்து பார்க்குறேன் தனியாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, நானும் ஒரே பொண்ணு தான், அதனால் நாங்களாம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் போயிட்டோமா, தனியாக சந்தோஷமாக தானே இருக்கோம், எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இல்லையா, அதனால் தனியாக இருக்குது தான் நல்லது. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்க, குடும்பத்தோட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா ஓஹோ அப்படியே கோச்சிக்கிட்டு வேகமாக வந்துடுறாங்க. பின்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர்றாங்க, நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க. ஆனால் அவங்க கேட்கவே, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதே என்னோடய தப்பு தான், நீங்கள் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க, எப்போ கேட்டாலும் ஏதாவது நீங்கள் வந்து கேட்கறது, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க மீனா, சீரியலில் வேணால் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தருவா. ஆமாம், இவ்வளோ நேரம் உங்ககிட்ட வந்து இவ்வளோ அட்வைஸ் சொன்னேன் பாருங்கள், என்ன சொல்லணும், கடைசியில் நீங்கள் இப்படி பேசுறீங்க பாருங்க, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பின்னாலே வந்து வராங்க, ஆனால் கேட்குறதாவே இல்லை. கரெக்டாக அது வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சுருதியை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த விச்சு வந்து வாசலில் வந்து ஆட்களோட தயாராக வந்து காத்துக்கிட்டு இருக்கான். வந்து பார்த்திங்கன்னா பின்னாலே வராங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேராக வாசலுக்கு வரவும் வந்து பார்த்திங்கன்னா விச்சு ஓடி வந்து விச்சுவோட ஆட்கள் வந்து ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிடுறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேல, இதுவரை நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் இந்த நிமிஷத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எது தான் அழகு, இந்த அழகை வச்சு தானே பெருசாக பேசினேன், இந்த அழகே இல்லாமல் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் கையில் எடுத்து நான் இதை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, அவன் மேலே வீச போகிறேன்னு வந்துட்டாங்க. பெரிய கும்பல் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தகச்சு போயிருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மீனா ஓடி வந்துடுறாங்க. மீனா ஓடியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய செங்கலை வந்து எடுத்து பின்னாலே வந்து மீனா பெரிய பெரிய செங்கல் எடுத்து வீசுகிறாங்க, பாட்டில் மேலே வீசுகிறாங்க, பாட்டில் கீழே விழுந்துடும், அவன் மேலே வீசி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் கூட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து அவனை அடித்து விச்சு பிடிக்க போகிறாங்க, ஆனால் அவன் தப்பிச்சு போடுறான். எல்லாருமே பின்னால் ஓடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் பயந்து போயிட்டீங்க, வாங்க உங்கள் வீட்டில் கொண்டு விடுறேன்ட்டு உடனே ஆட்டோ பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க.
வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது சுருதி, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நேராக போய் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அப்புறம் டீ குடிச்சிட்டு நான் எனக்கு டீ குடிக்கும் போல இருக்கு, பால் இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரவிக்கு தான் தெரியும். ஓஹோ, கிச்சன் எல்லாமே ரவி தான் பண்ணுறாரு போல இருக்குது, பார்த்தாலே தெரியுது, நானே பார்த்துக்கிறேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பால் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவிக்கு நான் கால் பண்ணிவிட்டேன், இப்போ ரவி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, தானும் காஃபி போட்டு வந்து சாப்பிட்றாங்க. அப்போவும் சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள் கூட்டி கொடுத்தனமா இருந்தால் யாராவது உங்கள் பக்கத்தில் வருமா, இப்போ அடிபட்டு போன விச்சு வந்து திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக பழிவாங்க, மறுபடியும் உங்களை வருவான். நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கணும், ரெண்டும் இல்லாமல் தனியாக இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எந்த நேரமும் அவன் வருவான் அப்படி சொல்கிறாங்க. தகச்சு போய் சுருதி வந்து உட்காந்துருக்காங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் தான் வந்து நல்லது, தண்ணி கொடுத்தனா வந்து நல்லதே கிடையாதுன்னு சொல்லி டீயை போட்டு கொடுக்குறாங்க. அந்த சமயம் வந்து கரெக்டாக ரவி வந்துடுறாரு. சுருதி வந்து பயந்து போயிட்டாங்க, அவன் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா, இனிமேலும் அவன் ஏதாவது செஞ்சுருவானு பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உறைஞ்சி போயிருக்காங்க. அப்புறம் டீயை கொடுத்து குடி குடி சொல்கிறாங்க, அப்புறம் டீயை வந்து குடிக்கிறாங்க. இப்படி பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம அத்தை வந்து இருக்காங்க, அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. எங்கள் அத்தை எப்போ பாரு கண்டபடி என்னை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நான் வந்து என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு நான் தண்ணி கொடுத்துன போகணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் வந்து நினச்சதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் கஷ்டமும் நஷ்டமும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படி தான் நினச்சேன். இன்னி வரையும் நான் நினச்சதே வந்து கிடையாது. நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும், இதெல்லாம் பற்றி யோசிங்க, இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்காது. நீங்கள் அப்படி எங்கள் வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக ரவி வந்துடுறாரு. உடனே சுருதி கட்டி பிடிச்சி அழுறாங்க, இப்போ நான் உனக்கு ஒன்றும் ஆளையே வா, டாக்டர்கிட்ட போகலான்னு, எனக்கு எதுவுமே ஆகலை, நல்ல வேலை மீனா வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க, என்ன உன்னை ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை காட்டுறாங்க, மொபைலை வந்து எடுத்து அவங்க அம்மா வந்து அதில் சுருதி ஃபோட்டோவெல்லாம் பார்த்து வந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆசை ஆசையாக நான் என்னுடைய குழந்தைய வளர்த்தேன், ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கால் ஃபோன் கூட பண்ணாமல் போயிட்டாலே. நான் அந்த சமயம் அப்பா வந்துடுறாரு, இன்னும் நீ வந்து சுருதி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவளை தான் நான் ஏற்கனவே தலைமுழுகியாச்சு, நீ அவளை பற்றியே பேசாதவா, எனக்கு வந்து சாப்பாடு எடுத்து அவளை பற்றி இனிமேல் பேசாதே அப்படி திட்டுறாங்க. இல்லைங்க, அவள் நினைப்பாவே தான் எனக்கு இருக்குது, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி அம்மா எப்படி இருக்கா அப்பா எப்படி இருக்கான்னு அவள் கேட்கலான்னு, நீ அவளை பற்றி இனிமேல் பேசாதே அப்படி சொல்கிறாங்க. அந்த சமயம் உள்ளே வரலாமான்னு வந்து சத்தம் கேட்குது. வாசலில் மீனா வந்து நிற்கிறாங்க, என்ன அந்த அந்தாமலை அண்ணாமலை பிளான் போட்டு உள்ளே அனுப்பினேன்னா அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நான் உள்ளே வரேன், உங்கள் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சரி என்ன தான் ஆச்சுன்னு கேட்போம், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இல்லை, செக்யூரிட்டி செக்யூரிட்டி வெளியில் தருங்க அப்படி சொல்கிறாரு. உடனே மீனா வந்து உள்ளே வா அப்படி சொல்லிட்டு அவள் அம்மா கூப்பிட்டு வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்த பையன் வந்து இப்போ இப்படி காலையிலே வந்து அவன் முகத்தே வந்து அவன் செதக்கி வஞ்சிட்டான், நல்ல வேலை நான் காப்பாற்றினேன், அதனால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் உடனடியாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா அங்கே அனுப்புங்க, ரெண்டில் ஏதாவது ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுங்க, நீங்கள் வளர்த்த பொண்ணு வந்து நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறக்கா அவள் வருத்தப்படலை, கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக அதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் தான் அந்த உங்கள் மனசை மாற்றிக்கணும் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறான். உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுருதிக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா சுருதியோட அப்பாவும் மனசு மாற ஆரம்பிச்சிட்டாரு. சுருதி அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரி நான் எங்கள் பொண்ணை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே நாங்கள் அண்ணாமலை வீட்டுக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா வந்து சந்தோஷமாக இருக்காங்க, மீனா தான் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாமல் காமிச்சேன், சப்ஸ்கிரைப் பண்ணேன், தேங்க்யூ.